வணக்கம். இன்றைக்கி நம்ம தாஞ்சூர் பெயிண்டிங்கில் ஃபேஸ் வந்து எப்படி வரைகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் வந்து இது ஒரு சார்ட்டில் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம போர்டுக்கும் இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கார்டில் ஷீட்டில் எப்படியாவது ட்ரா பண்ணுறதுக்கும் நம்ம இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இதே காமன் தான். ஃபேஸுங்கிறது வந்து நம்ம கலரிங்கில் தான் கொடுத்தாகணும் ஒரிஜினல் பெயிண்டிங்க்குமே. ஸோ நம்ம இது எந்த டைப் ஆஃப் பெயிண்டிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து லக்ஷ்மி பெயிண்டிங் வந்து நான் போட்டிருந்தேன். பார்ட் 1லேருந்து 7 வரைக்கும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருந்தேன் எந்த மாதிரி கலரிங் பண்ணணும்னு. அந்த லக்ஷ்மி ஃபேஸுக்காகவும் நான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த லக்ஷ்மி பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேறு எந்த பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதே ஃபேஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து மேலுக்கு ஃபீமேலுக்கு ரெண்டுக்கும் காமனாகவே நான் சொல்கிறேன். எல்லோ பேஸ்டு மேல் ஃபேஸாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் ஃபேஸாக இருந்தாலும் சரி, இதே போல் தான் நம்ம பண்ண போகிறோம். சின்ன சின்ன சேஞ்ச் மட்டும் நான் பண்ணணும். அதை நான் வந்து இதை ரெண்டு பார்ட்டாக போடுறேன். டீட்டெயில் ஒர்க்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் நான் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேடிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக முடித்து ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலிங் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பேஸ் கலர் வந்து குரோம் எல்லோ அல்லது லெமன் எல்லோ கொடுத்து நம்ம வந்து பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொடுத்துட்டு அப்புறம் குரோம் எல்லோவில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுத்துட்ருக்கிற மாதிரி அப்படியே லைட்டாக ஒரு பக்கம் லைட்டிங் அடிக்கிற மாதிரி விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஷேடோ இருக்கிற மாதிரி கொஞ்சம் டார்க் கொடுத்துட்டு ஃபேஸை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதுலேயே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சை மிக்ஸ் பண்ணி ஷேடிங்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இதே போல் நம்ம ஒரு பக்கம் மட்டும் டார்க் இருக்கிற மாதிரி டார்க் அடிக்கிற இடம் எல்லாத்துக்கும் இது போல் நம்ம கொடுத்துக்கலாம். இதை வந்து என்ன டைப்பில் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம லைட்டை வந்து லெஃப்டில் கொடுக்குறோம் அப்படின்னா ரைட் சைடு வந்து கொஞ்சம் டார்க் அடிக்கும். ரைட் சைடு லைட் கொடுக்குறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து டார்க் அடிக்கும். சென்டரில் நம்ம லைட் கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் கொஞ்சம் டார்க் அடிக்கும், சென்டரில் வந்து ப்ரைட்டாக இருக்கும். நீங்கள் எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணி நீங்கள் லைட்டிங்க்கு வந்து கொடுத்துக்கலாம். டார்க் லைட் வந்து ஷேட் கொடுத்துக்கலாம். இப்போ இது போல் வந்து ஆரஞ்சு லைட்டாக குரோம் எல்லோக்குள்ள மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கொடுத்து நம்ம ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணுற இடம் எல்லாத்துலேயுமே திரும்பவும் நம்ம ஏன் இப்படி 2 times கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த ஒரு 3D எஃபெக்ட் நம்ம கிடைக்கும். ரெண்டாவது ஃபேஸில் ஏன் நம்ம சென்டரில் கொடுக்குறோம் அப்படின்னா ஏதாவது நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுத்துட்டு ரெண்டாவது டைம் ஆகா இது கொஞ்சம் நகர்ந்துருக்கலாம் அப்படின்லாம் தோணுது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இதில் ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைட் கலரில் கொடுத்துட்டோம் இல்லையா, அப்போ அதுக்கு மேலே நம்ம கொடுக்குறப்ப நமக்கே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப ஒன்றுமே தெரிஞ்சுக்காது இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிருக்கிறது அப்படின்றதே தெரியாது நம்ம. ஏன்னா ரொம்ப லைட் கலரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அது அந்த சப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ அந்த டார்க் கலரில் திரும்பவும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஃபேஸை. ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறப்ப பாருங்களேன் நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம டக்கு டக்குன்னு வரைய வரும். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பேஸு, அதை கரெக்ட் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்படி தான் நம்ம ஃபேஸ் வரையணும். நீங்கள் டேரெக்டாக கொண்டு போயிட்டு டார்க் கலர் வச்சுட்டு வரைஞ்சோம் அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக திரும்ப மூவ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ட்ரா பண்ணுற மாதிரி ஆகும். இது போல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிமூவ் பண்ணுற அவசியமே இல்லை. நம்ம பட்டுக்கு அப்படியே அதை அட்ஜஸ்ட் பண்ணியே கலர் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கலாம். டார்க் கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ இது போல் கண் மூக்கு அதோட அந்த உதடுகள் எல்லாத்தையுமே வரைஞ்சிக்கலாம். ஃபேஸோட அவுட்லைன் எல்லாமே கரெக்டாக 100 லேயர் வந்து டார்க் கொடுத்தாச்சு. காது பார்த்திங்கன்னா அதே போல் தான். இப்போ வந்து நம்ம மேல் பேஸ்டாக நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் எந்த ஃபேஸ்க்கு வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ மேல்னால் வந்து சிமிக்கி போடாமல் ஒரு ரிங்கு மாதிரி போடுவாங்க, ஓவல் மாதிரி வரும், எப்படி வேணாலும் அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா வர ஜுவல்ஸை வந்து மாற்றிக்கலாம். சென்ட்ரலில் வர ஃபேஸ் அதே மாதிரி அந்த பொட்டு என்ன சாமிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த சாமிக்கு ஏற்ற பொட்டு நம்ம அது மாதிரி கொடுத்துக்கலாம். மிச்சதெல்லாம் சேம் தான். இப்போ காமனாக நம்ம வந்து ஃபேஸ்க்கு என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டார்க் ஷேடு அந்த கண்ணுக்கிட்ட ஆக்கிட்டெல்லாம் டைரெக்டாக வெறும் குரோம் எல்லாமே ஆரஞ்சு மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஷேட் கொடுக்குறோம். டார்க் ஷேடு அந்த லைட்டிங்கை மைண்டில் வச்சுட்டு நம்ம வரையணும் ட்ரா பண்ணுறப்ப. ஏன்னா நமக்கு அந்த பல்லை இருக்கிற இடெல்லாம் வந்து ஃபேஸில் எங்கெல்லாம் பல்ல இருக்கும் அங்கெல்லாம் டார்க் இருக்கணும், எங்கெல்லாம் ஒரு மேடு இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து ஒரு லைட் தெரியணும். லைட் தெரிகிற மாதிரி நம்ம ஷேட் கொடுத்துட்டே வரணும். இதில் ஃபேஸோட ஷேடிங்ஸில் ரொம்பலாம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க தேவையே இல்லை. நம்ம பண்ண போகிறது என்னென்னா நம்ம ஃபேஸில் எங்கெல்லாம் நமக்கு பள்ளமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து
டார்க் இருக்கணும், எங்கெல்லாம் நமக்கு மேடு தெரியுதோ அந்த இடத்துலலாம் வந்து லைட் தெரியணும். அந்த ஒரு கான்செப்டை பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம ஷேட் கொடுக்க ஆரம்பித்தோனாவே போதும், வேறு எதுவும் நம்ம ஃபார்முலா வச்சுக்கிட்டுலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் நம்ம இதுக்கு ஈரமாக இருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி தெரியும். இது காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக வந்துடும். வாய்க்குழி சிரிக்கும்போது அந்த இடத்துல வருது பார்த்திங்களா, அந்த சிரித்த முகமாக அதை காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சிரிக்கிற மா எப்போ குழி விழுதுல அந்த குழியை காமிக்கிறப்ப தான் நமக்கு வந்து அது வந்து அந்த சிரித்த முகமாக நமக்கு காட்டும். அந்த இடத்த நம்ம கொஞ்சம் தூக்கியிருக்க மாதிரி போட்டோம்னா ரொம்ப சோகமான முகம் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் வந்து அதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா மூஞ்சி வந்து ஒரு கலையாக லட்சணமாக நமக்கு சாமிக்கு கிடச்சிரும். இந்த ஷேடிங் எல்லாமே ஃபுல்லாமே நம்ம முடிக்க போகிறோம். அவ்வளோதான், இதை நீங்கள் காயை விட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து சைடில் பார்த்து வந்து தாழம்பூன்னு சொல்லுவாங்க, தாழம்பூக்கும் ஷேடி லைட்டாக அப்படியே கொடுத்துக்கலாம். காதுக்கு மேலே வர்றது அது தாவங்கிட்ட கிட்ட அந்த இடத்துக்கிட்ட ஒரு உதட்டுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு பிரிவு சுருக்க முருங்கில் நடுவில் அந்த இடத்துல அதை மட்டும் காட்டிக்கிறோம் லைட்டாக. இப்போ இந்த ஃபேஸில் வர டீட்டெயிலிங் ஒர்க்கெலாம் வந்து நான் செகண்ட் பார்ட்டாக போடுறேன், ஏன்னா ஒரே பார்ட்டில் காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப பெருசாகும். இங்கே பாருங்கள் ஷேடிங் முடித்தாச்சு. இதுக்கு மேலே பார்த்தோம்னா க்ரிம்சன் ரெட் எடுக்கிறோம். க்ரிம்சன் ரெட் எடுத்துகிட்டு டைரெக்டாக இப்போ நம்ம லைனிங் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த பகுதியெலாம் நம்ம ஒரிஜினல் கோல்டு வச்சு ஃபாயில் யூஸ் பண்ணி போர்டில் செய்கிறப்ப எல்லாமே கோல்டு ஃபாயிலில் வந்துடும். நம்ம வந்து இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இதுவே நம்ம லக்ஷ்மி படத்தில் பார்த்த மாதிரி போன பாட்டில் பார்த்தோம்ல அந்த மாதிரி போடணும் அப்படின்னா இதெல்லாமே நமக்கு தெரியணும். அது பாருங்கள் லைனிங் கொடுத்தோன்னே எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அது இப்போ ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்ம இதை கொடுத்துச்சு, ஃபுல்லாக லைனிங் கொடுத்துக்கலாம். க்ரிம்சன் ரெட்டை டைரெக்டாக எடுத்து ரொம்ப தண்ணியெலாம் கலக்க வேண்டாம், ப்ரெஷ்ஷில் எடுத்து போடுற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அதை கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக. இது எல்லாத்துக்குமே லைனிங்கில் பார்த்தீங்கன்னா லைனிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் ப்ரஷ் 000 ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 000 ப்ரஷ்லேயே சில பேருக்கு சைஸு கூட மாறி வருது, அவங்க என்ன பண்ணணும்னா ப்ரஷ்ஷோட நுனியை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களே முடிஞ்சால் டிப் பண்ணிக்கலாம், இல்லை வாங்கும்போதே நல்ல டிப் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இருக்கிற 000 ப்ரஷ்ஷை வச்சுட்டு நம்ம லைனிங் கொடுத்தோம்னா அழகாக பெண்ணில் வரைகிற மாதிரி நமக்கு நீட்டாக வந்துடும். ஒவ்வொரு இடத்தையும் பொறுமையாக பாருங்கள், லிப்ஸுக்கிட்ட நான் என்ன மாதிரி எந்த இடத்துல பெண்ட் பண்ணுறேன், எந்த இடத்துல வந்து கரெக்டாக போடுறேன் அப்படின்றத பாருங்கள். ஐப்ரோக்கு இப்போ நான் ஐப்ரோலாம் வந்து ஏன் இதில் போடுறேன் அப்படின்னா அதே தான், டைரெக்டாக நீங்கள் பிளாக்கை வச்சிட்டிங்க அப்படின்னா பிளாக் கலருங்கிறது அழைச்சி போட்டால் ரொம்பவே அந்த இடம் பயங்கரமாக ஆகிடும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ரிம்சன் ரெட்லேயே வந்து நம்ம கொடுத்துக்குறோம் ஃபஸ்ட்டு. அதுவே கொஞ்சம் டார்க் காட்டிடுமா நம்ம லைட்டாக பிளாக்ல மேலே வச்சாலே போதும். இல்லைன்னா டார்க் ப்ளூ இருந்ததுன்னா அந்த ப்ளூவில் வந்து ஐப்ரோலாம் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பிளாக் கொடுக்கலாம். இப்படி ஃபேஸில் வர அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு அவுட்டரில் வர எல்லாத்தையுமே அந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து அந்த தாழம்பூ டிசைனுக்கு மேலே ஜடையிலேருந்து வர மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் இதெல்லாம் நம்ம கோல்டில் போடுறப்போ கோல்டு ஃபைல்லே போட்டுருவோம், கலர் பண்ண மாட்டோம். பெயிண்ட் கலரிங் ஷீட்டில் பண்ணுறப்போ ஃபுல்லாமே நம்ம தான் பண்ணி ஆகணும். அதுலேயே இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் கொடுக்கலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது பார்க்குறப்ப. நான் ரொம்ப தண்ணி கலந்து தான் பண்ணிகிட்ருக்கேன், டார்க்காக கொடுக்கல. இது காயிறப்ப பார்த்தா இன்னுமே லைட்டாக தெரியும். இப்போ நான் கொடுக்குறப்போ கொஞ்சம் டார்க்காக தெரியுதுல்ல, நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே லைட்டாக தெரியும். அந்தளவுக்கு தண்ணி கலந்துக்கணும். தண்ணி கலந்துட்டு நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் ஃபுல்லாக. எங்கெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்தோமோ ஷேடிங் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம திரும்பவும் இதையே கொடுக்குறோம். கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
ஃபேஸோட எட்ஜ் இருக்குல்ல, அந்த எட்ஜு பக்கம்லாம் வந்து கொடுத்தா தான் அந்த ரவுண்ட் ஷேப் வரும் ஃபேஸ்க்கு. நான் ஏற்கனவே கொடுத்துருந்த ஷேடிங்லாம் எவ்வளோ லைட் ஆகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்கள். இல்லை இப்போ அது போல் தான் இதுவும் இன்னும் கொஞ்சம் காஞ்சிரும், காஞ்சிச்சுன்னா அப்படியே முர்ஜாயிடும், மைல்டாக தான் தெரியும். எப்போவுமே ஷேடிங்க்கு மட்டும் நம்ம நிறையா வாட்டர் கலந்து தான் நம்ம ஷேடிங் கொடுக்கணும். திக்காக கொடுத்துட்டோம்னா ஷேடே பண்ண முடியாது, அது அப்படியே திப்பை திப்பியாக அப்படியே ஒரு மாதிரி தெரியும், பேட்ச் பேட்சாக. அதனால் ஷேடிங்க்கு மட்டும் எப்போவுமே நம்ம தண்ணி நிறையா கலந்து தான் ஷேட் கொடுக்கணும். நம்ம லேயர் லேயராக தான் அதோட டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர, டேரெக்டாக டார்க் கலர் கொடுத்து ஷேட் பண்ணோம்னா நல்லாவே இருக்காது. இங்கே பாருங்கள், நமக்கு காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. அவுட்லைன் கொடுத்து டார்க் ஷேட் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது இதில், அவ்வளோதாங்க. இது வரைக்கும் தான் இந்த பாட்டில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு மேலே வந்து கண் மூக்கு வாய் இந்த டீட்டெயிலிங் ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸுக்கும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எல்லாமே. ஏன்னா டீட்டெயில் ஒர்க் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக போயிடும். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்குறதுக்கு.